மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக விழுந்ததுக்கு அப்புறம் இப்போ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுது, அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸும் அதேமாதிரி ஷார்ட் டேர்ம்கான ஸ்டாக்ஸும் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அப் டு ஒரு 20 days வரைக்கும் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து உங்களால் கொண்டு போக முடியும். வித் ஸ்டாப் லாஸும் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம குளோபல் மார்க்கெட் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் வந்து மறக்காமல் பார்த்துருங்க, நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து டிப்ஸோ கால்ஸோ வந்து கிடையாது, எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதே மாதிரினா செபில் அனுமதி பெற்றிருக்கக்கூடிய ஸ்டாக் அட்வைஸரும் வந்து கிடையாது. சரி, யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாசிட்டிவ்ல வந்து முடிச்சிருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட்டுமே வந்து பாசிட்டிவ்ல வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியன் மார்க்கெட்டில் நான் வீடியோ எடுத்துருக்கக்கூடிய இந்த டைமில் கிஃப்ட் நிஃப்டி மட்டும் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. 0.12% மட்டும்தான் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. இது வீடியோத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகலாம். அண்ட் மற்ற ஏசியனுடைய இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவாக தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஏன்னா குளோபல் வைஸ் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியன் எக்கனாமி வந்து நல்லா தான் வந்திருக்கு. வரக்கூடிய நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு தான் வந்து பெருசாக வந்து பாதிப்படையும். அப்போ நம்மளுடைய மார்க்கெட் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ரெக்கவரி வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடும், சரிங்களா? அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் ட்ரேட், அதாவது நீங்கள் ஹோல்டிங்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 2 days வந்து பண்ணாதீங்க. எடுக்கக்கூடிய பொசிஷனை முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்லேயே வந்து பண்ண பாருங்கள். ஏன்னா நிறைய சைட்வேஸ் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து அதிகமாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் லாஸ்ட் ஒரு 3 days வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து மல்டிபிள் டைம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நமக்கு அப் ட்ரெண்ட் வந்து திரும்பணும் அப்படின்னா 24,450 அப்படிங்கூடிய அந்த லெவலை வந்து கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கணும். அந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட் வந்து நமக்கு அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் வந்து போகணும் அப்படின்னா 23,900 அப்படிங்கூடிய இந்த ஏரியாவை உடச்சி கீழே போச்சுன்னா மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட் வந்து போகும். அது வரைக்கும் சைடுவேஸில் தான் வந்து போயிட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட் 3 days இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் க்ளோஸ் ஏரியாக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக வந்து இருக்குது. ஒருவேளை குளோபல் மார்க்கெட்டை எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நாளைக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வந்து கீழே வந்து வருவோம். அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் லோவில் கால் சைடு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். மற்ற எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மட்டும், அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் சைடுவேஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அண்ட் பின் நிஃப்டி இதெல்லாமே வந்து ப்ராப்பரான சைடுவேஸில் வந்து இருக்குது. நிஃப்டி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஹையில் தான் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் பின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைடுவேஸில் தான் வந்து இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருந்துங்க. ஆனால் மிட்கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வந்து இருக்குது. ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. நாளைக்கு வந்து மார்க்கெட்டை ப்ராப்பராக வந்து வாட்ச் பண்ணுங்கள். மிட் கேப்பில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிது அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கை பயன்படுத்தி ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள், சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து செஞ்சுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து கிடைக்கும், சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஸ்டாக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு போகக்கூடியது வந்து ஏர்டெல் தான். ஏர்டெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் ஏரியாவில் வந்து இருக்காங்க. தொடர்ந்து அந்த ஏரியா வந்து ப்ராப்பராக ஒரு சப்போர்ட் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கக்கூடிய ஏரியா வந்து S1, ஓகேங்களா? நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவோட் பாயிண்ட்டுக்கும் கீழே போனாலுமே சப்போர்ட் 1 மேலே ஏறத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிவோட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்களா அதை தான் வந்து வைப்பாங்க. ஸ்டாப் லாஸை வந்து S1 தான் வந்து வைப்பாங்க. அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிவோட்டையும் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சு அப்படின்னு வச்சுங்களேன், ஈஸியாக வந்து R1 R2 வந்து போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கும். பாரதி ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நல்ல அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்விங் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய டைம் வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்து போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1420 அப்படிங்கக்கூடிய அந்த லெவல் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் வந்திருக்கும். டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1550 வரைக்குமே வந்து போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ப்ராப்பராக வந்து நீங்களும் அனலைஸ் வந்து பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ONGC. ONGC பொறுத்த வரைக்கும் வந்து 3 வந்து பெருசாக கீழே விழுந்தவன் ஒரே நாளில் ரெக்கவரும் வந்து காட்டியிருக்கான். அதுக்குன்னு நம்ம உடனே போய் வாங்கிடணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இல்லை. மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 345 அப்படிங்கக்கூடிய லெவலில் வந்து இருக்குது. இதை பிரேக் அவுட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா சின்ன ரிஸ்க் எடுத்து நீங்கள் மறுபடியும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 அப்படிங்கூடிய லெவல் தான் வந்து இருக்கும். கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ் தான்,
சரியா, ரிஸ்க் எடுக்கக்கூடியது உங்களுடைய விருப்பம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தடுத்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கறதுனால நான் லெவல்ஸ் மட்டும் வந்து நான் சொல்கிறேன், ஃபண்டமெண்டல் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா கெமிக்கல் வந்து பார்க்க போகிறோம். டாடா கெமிக்கல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கும் பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சைடுவேஸில் வந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் சைடுவேஸ்லேயே இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பல முறை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு முறையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 100 ரூபாய் வரைக்குமே வந்து ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. இப்பயும் நீங்கள் வந்து இதோடைய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 1135 ரூபாய் வரைக்கும் வந்து இருக்கும். இது ஸ்விங் ட்ரேடிங்கு, ஷார்ட்டும் வந்து போகிறீங்க அப்படின்னா 1350 வரைக்குமே வந்து டார்கெட் வந்து இருக்குது. ஃபண்டமெண்டல் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். உடனே இதில் என்ட்ரி எடுக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரெகுலர் கேண்டில் இது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுடைய இந்த ஓப்பனிங் ப்ரைஸ்க்கும் மேலே போய் க்ளோஸ் வந்து விற்கிது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கவனம் செலுத்துங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரிகோ. மேரிகோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் கண்டிஷன்ஸ் தான், ஆனால் இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. அதே மாதிரி அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணதில் சேம் அதே நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவோட்டையுமே வந்து நமக்கு பிரேக் அவுட் வந்து பண்ணும். அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 630 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கிட்டு 6-1 வரைக்கும் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் அடுத்து போகக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இதில் நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமா வந்து இப்போ அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சேஃபர் ஜோனுக்குள்ளே வந்து போயிடுச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து இதில் ஒரு ஷார்ட் டேம்க்கு வந்து போகணும், இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து கிடையாது, ஷார்ட் டேம்க்கு மட்டும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டம்க்கு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பட் நம்ம அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் வந்து வைக்க முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 380 அப்படியும் கூடிய அந்தாவது இந்த கேண்டிலுடைய லோக்கு பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுடைய லோவையே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வந்து வச்சுட்டு இதில் ரிஸ்க் எடுக்க வேண்டியது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்து முடிச்சுட்டுருக்காங்க, செக் பண்ணிங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுசுலான் எனர்ஜி. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் நமக்கு கிட்டத்தட்ட வந்து 4.99%, அதாவது 5% வந்து ரெக்கவர் வந்து காட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு பென்னி ஸ்டாக். சரிங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லாங் டேர்முக்கு மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஷார்ட் டேர்முக்கு இல்லை ஸ்விங் ட்ரேடிங்லாம் வந்து போகிறீங்க அப்படின்னா ரிஸ்க்கான ஒரு ஸ்டாக் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இதை பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து இதில் கவனம் செலுத்தலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஃபால்லையுமே வந்து பிவோட்டுக்கும் மேலே தான் மார்க்கெட் வந்து முடிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். சரியா, அண்ட் செக் பண்ணிங்க. அண்ட் அடுத்து பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரானல்ஸ் இந்தியா. மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபாலோச்சு பார்த்தீங்களா, அதில் இது சின்னதாக கூட வந்து அசரவே இல்லை. மார்க்கெட் தொடர்ந்து அப் ட்ரெண்ட் வந்து கன்னியூ பண்ணி போயிட்டே இருக்காங்க. இதோடைய லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 6-1 பக்கமாக இருக்குது. ஆனால் இதே மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா 6-1 பிரேக் அவுட் வந்து பண்ணுற மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6-3 வரைக்குமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து போயிருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் கரெக்ஷன் வருது அப்படின்னா பிவோட் லெவலில் இருந்து கூட மார்க்கெட் மறுபடியும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். ஆனால் மார்க்கெட் இப்போ ஓவரால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்க்கு வந்து திரும்புது அப்படின்னா இந்த கிரானல்ஸ் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். இதையும் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் வந்து நீங்கள் செக் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்து போகக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே மல்டி கேப், அதாவது எடுத்துக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 500க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்ட்டு எல்லாம் கலந்து தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மணி கண்ட்ரோல்லேருந்து. சரியா, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிஸ்கியான ஸ்டாக்ஸுமே வந்து இருக்கும். இந்த ஸ்டாக் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்கு கோல்டு லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாக். பட் இது ஓவராலாக வந்து அப் ட்ரெண்ட் வந்து திரும்பி இருந்தாலும் கேண்டில்ஸில் வந்து நிறையா வீக்னஸ் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இது வந்து பிவோட் லெவலில் வந்து இருக்குது அப்படிங்கூடிய ஒரு காரணத்தில் தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓகே அப்படிங்கூடிய பட்சத்தில் டார்கெட் வந்து 1160 ரூபா வரைக்குமே வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து உங்களால் வந்து ஒரு 100 ரூபாய்க்கும் பக்கமாக ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து உங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கூடிய ஒரு காரணத்தால் தான் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஆர்எஸ்ஐலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து காட்டுது. சரிங்களா, அதே மாதிரி நிறையா இண்டிகேட்டர்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட் வந்து மாறி இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணீங்க. இப்போ இருக்கக்கூடிய லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்துருக்கு. பிரேக் அவுட் பண்ணி ஒரு 1040 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் வந்து விற்கிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுலேயும் வந்து நீங்கள் கவனம் செலுத்தலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா S1 வந்து திரும்புது, சப்போர்ட் லெவலில் வந்து திரும்பி இருக்கு. இது வந்து நிஃப்டி கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கோ சேம் அதே கண்டிஷனில் தான் வந்து இதுவும் இருக்குது.
இதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350 அப்படிங்கூடிய லெவல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 61 வரைக்கும் வந்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிது, ஒரு 380 மேலே க்ளோஸ் வந்து வைக்கிது அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 420 ரூபா வரைக்குமே வந்து உங்களுடைய டார்கெட்டை வந்து கொண்டு போக முடியும். ரிஸ்க்கு உங்களது, கொஞ்சம் அனலைஸ் வந்து பண்ணிவிட்டு உங்களுடைய முடிவுகளை வந்து எடுத்துக்கங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு பிரகாஷ் ஆர் தினாத ஸ்டாக்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூப்ளியன் புட்வொர்க்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் வந்து போயிட்டுருக்கு. இது பெருசாக வந்து மூவ் ஆகலை அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி ஒரே நாளில் 1.60% வந்து ரிட்டர்ன் வந்து காட்டியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் சின்ன கரெக்ஷன் மோடில் வந்து இருக்குது. 61 மேலே, அதாவது 620 மேலே பிரேக் அவுட் வந்து வைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து கிடையாது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், ஷார்ட் டேர்முக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎக்ஸ், அதாவது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி தான். இது வந்து ப்ரைஸ் பிலோ 200 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வந்து இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து 61 தான், 204 ரூபா அப்படிங்கூடிய ப்ரைஸ் தான், ரொம்ப சின்ன ப்ரைஸ் தான். ரிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து இருக்க போகுது. இன்ட்ராடேவிலிருந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இன்ட்ராடேவில் வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்காக வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஸ்டாக்ஸ் நேம் ப்ளஸ் நம்ம என்ட்ரி இது மட்டும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்ஸ்பூன் லிவிங் லிமிட்டட்னு சொல்லக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ப்ரைஸும் வந்து பிலோ 200 வந்து இருக்குது. இதுவுமே பிவோட் லெவலுக்கும் மேலே தான் வந்து மார்க்கெட் வந்து முடிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஃபால்லையுமே நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பிவோட் லெவலுக்கும் மேலே தான் வந்திருக்கு. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட் மறுபடியும் பை பக்கம் வந்து போகும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே சேர்ந்து கூட வந்து ரன் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இதையும் வந்து செக் பண்ணுங்க. 175 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கில் மட்டும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 61 அதாவது 199 ரூபா பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து இருக்கும், செக் பண்ணிங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோ. ஜொமேட்டோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபாலானப்பெல்லாம் வந்து பெருசாலாம் வந்து எந்த ஒரு சேஞ்சும் வந்து நடக்கலை. சரிங்களா, சின்னதாக டவுனு அப்போ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. பிலோ 300 இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 245 அப்படிங்கூடிய லெவல் தான் வந்திருக்கும். இது ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா R2 வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. R3 வரைக்குமே வந்து போயிருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் டார்கெட்டுமே வந்து 290 வரைக்கும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து பயன்படுத்துங்க. ஆனால் நான் சொல்லியிருக்கக்கூடியதில் 2-3 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கான ஸ்டாக்ஸ் தான் வந்துருக்காது. எதுன்னு உங்களுக்கு வந்து தெரியும், ஏன்னா அதெல்லாம் அதிகமான ரிஸ்க் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து புரிஞ்சுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க. அண்ட் வீடியோ எண்டுக்கு வந்துட்டும் இன்னும் 2 ஸ்டாக் தான் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போகக்கூடியது கோல் இந்தியா. கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ரெக்கவரி, கிட்டத்தட்ட 6.39% வந்து ரெக்கவர் வந்து காட்டியிருக்காங்க. 31 ரூபா வந்து ரிட்டனும் வந்து போயிருக்கு. இதோடைய மொமெண்டம் வந்து நல்லா இருக்குது. சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் அதாவது சின்ன ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணி மேலே க்ளோஸ் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து R1 தான் வந்து இருக்க போகுது. R1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டார்கெட்லாம் வந்து கிடையாது, ஒரு 15 ரூபா தான். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா R1 பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கவனம் செலுத்துங்க. உடனே வந்து எடுக்காதீங்க, மறுபடியும் கரெக்ஷனில் வந்து போச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹெவியாக இருக்கும். கிட்டத்தட்ட 50 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 500 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் தான் நம்ம ஸ்டாப் லாஸே வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்விங் ட்ரேடில் வந்து போகும்போது பெரிய ஸ்டாப் லாஸ் வந்து மாறிடும். ஆனால் நீங்கள் R1 பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த R1க்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேண்டிலுடைய லோ, அந்த 540 இல்லை 35 அப்படிங்கிற லெவலில் தான் ஒரு கேண்டிலுடைய ஓப்பன் ஆர் க்ளோஸ் வந்து இருக்கும். அந்த ஏரியா வந்து ஸ்டாப் லாஸாக வந்து பிளான் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ரிஸ்க் ரொம்ப சின்னதாக இருக்கும், ரிவார்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, அண்ட் லாஸ்ட்டாக போகக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎல்எஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெட்னஸாக தான் வந்துருக்கும். ஆனால் அப்போ இருந்துமே சப்போர்ட், இதுக்கு முன்னாடி ஒரு டாடா கெமிக்கல் வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன் தான், ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. இப்போ தான் வந்து பிவோட்டை வந்து டச் பண்ணியிருக்கு. ரெகுலர் கேண்டிலாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கவனம் செலுத்துங்க. பிவோட் லெவலுக்கும் மேலே போகுது அப்படின்னா, அதாவது 895 மேலே போய் வந்து க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் வந்து பயன்படுத்துங்க. இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை இன்ட்ராடேக்கோ வந்து கிடையாது, ஷார்ட் டேர்முக்கு வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் வந்து நான் சொல்கிறேன். ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கும் பக்கமாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். 800 ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 900 தான் வந்து உங்களுக்கு என்ட்ரியே வந்து கிடைக்கும் ஷார்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும். ஆனால் அங்கே வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா அகைன் வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும். ஃபண்டமெண்டலெலாம் வந்து செக் பண்ணிடுங்க. ஓகேவா, சரி, வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு 10-15 ஸ்டாக்ஸையும் வந்து நீங்களும் கிராஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிவிட்டு இந்த 2 ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவில் வந்து எடுங்க. நல்ல ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.